ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட்டை எப்படி 2 நிமிஷத்தில் எடுக்கலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது அஃபீஷியலான மை கவுனோட வெப்சைட். இதை ஹிந்தியில் மேரி சர்க்கார்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்வச் பாரத், ஹரித் பாரத், இந்த க்ரீன் பிளட்ஜ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ டேக் பிளட்ஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே போனக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சல்யூட்டேஷன் கொடுக்கணும். அதில் நீங்கள் ஸ்ரீயா, ஸ்ரீமத்தா, மாஸ்டரா, மிஸ்ஸான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு எனக்கு மிஸ்ஸுன்னு கொடுத்துக்கிறேன். உங்களோட பேர் எதுவோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் வந்துட்டு மெயிலா ஃபீமேலான்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பின்கோட் மோஸ்ட்லி நீங்கள் டைப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்ட்டும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் டிடக்ட் ஆயிரும். நான் வந்துட்டு இப்போது ஸ்டேட்டில் கேரளான்னு கொடுக்குறேன், டிஸ்ட்ரிக்டில் பாலக்காடுன்னு கொடுக்குறேன். உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்துட்டு கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுங்க. பிகாஸ் உங்களோட சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்துட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கும் போகும். ஸோ இப்போ மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் தப்பு இல்லாமல் கொடுங்க, ஏன்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்துட்டு நீங்கள் எடுக்கணும்னா மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட். என்னோடய சேனலில் 85% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம ப்ரொசீட் ஃபார் லாங்குவேஜ் செலெக்ஷன் கொடுத்துக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். நான் வந்துட்டு இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறமா நம்ம ரீட் பிளட்ஜுன்னு கொடுத்து நம்ம பிளட்ஜை ரீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற பிளட்ஜை நீங்கள் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட பூமியை பாதுகாக்கிறதுக்காக, நம்மளோட நேச்சுரல் என்விரான்மெண்ட் பாதுகாக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். அதே மாதிரி வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸை நான் எடுப்பேன், முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இருக்குல்ல, ரொம்ப மெல்லிசான பிளாஸ்டிக் பேக், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாமா, அதுக்கு பதிலாக துணி பையோ இல்லாட்டி பேப்பர் பேக்கையோ யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த என்விரான்மெண்ட் நான் க்ளீனாக வச்சுப்பேன், அங்கங்கே ரோட்ல குப்பை போடாமல் இல்லை ஏதோ ரோட்ல அழுக்கு பண்ணாமல் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேஸ்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறதே தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸை நடணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பண்ணி ஒரு எனர்ஜியும் வாட்டரையும் கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ ஐ பிளட்ஜன் கொடுத்தக்கப்புறம் என்டர் ஓடிபின்னு காமிக்கும். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் இருக்கும்ல, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் இவங்க இந்த ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஓடிபியை தப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுத்து சப்மிட்னு கொடுங்க. சப்மிட்னு கொடுத்துக்கப்புறம் உடனடியாக உங்கள் சர்டிஃபிகேட் வந்துடும். பார்த்தீங்கன்னா என்னோடய சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இது எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேர் போட்டிருக்கு, அதே மாதிரி கீழே அந்த எம்எம்லாம் போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, அவங்க லிங்க்டின்லேயும் போடுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயும் பண்ண வைங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி என்னோடய வீடியோவில் சொல்கிற கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஜாப் அப்டேட்க்கோ லிங்க் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலில் இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் உதாரணமாக இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆரோ மார்க் காமிக்கிறல, ஸோ அந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஷோ ஆகும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதிலேருந்து பார்த்து ஃபெச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.